உலக நாடுகளில் ரஷ்யா இந்தியாவின் மிக நேசமான நாடாக அறியப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வர்த்தக நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான நட்பாக கருதப்படுகிறது உலக சூழ்நிலைகள் மாறினாலும் ரஷ்ய இந்திய உறவுகள் நிலையானது என்று தனது சமீபத்திய டெல்லி பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புதின் கூறினார் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த நட்பு வரலாற்று ரீதியானது இந்தியா சுதந்திரம் அடைந்த புதுதில் மிகவும் வறுமையான நாடாக இருந்தது ஆனாலும் ரஷ்யா தனது வளர்ச்சிக்காக கடைபிடித்த ஐந்தாண்டு திட்டங்களின் மாதிரியை இந்தியாவுக்கு வழங்கியதுடன் நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை செய்தது மேலும் இந்தியாவின் பஞ்சம் தீர்த்த பசுமை புரட்சி திட்டங்களின் பின்னால் ரஷ்யா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் போர் ஏற்பட்டபோது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனது என்டர்பிரைஸ் எனப்படும் போர்க்கப்பலை வங்கக்கடலில் நிறுத்தி இந்தியாவை அச்சுறுத்தியது அடுத்த சில மணி நேரங்களில் இந்தியாவுக்கு கூட சொல்லாமல் நம் அருமை நண்பன் ரஷ்யா பிரம்மாண்ட இராட்ச போர் கப்பல் ஒன்றை மலாக்கா கடற்கரையிலிருந்து கொண்டு வந்து வங்கக் கடலில் அமெரிக்க கப்பல் பின்னால் நிற்க வைத்தது சமீபத்தில் கூட சீனா கேட்டும் தராத எஸ் போர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணை தடுப்பு ஆயுதங்களை ரஷ்யா நமக்கு வழங்கியுள்ளது ஏராளமான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் வழங்குவதுடன் அவற்றை இந்தியாவில் வைத்து தயாரிக்கவும் உதவுகிறது இந்த நிலையில்தான் யுக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பின்னால் மேலை நாடுகள் உட்பட பல நாடுகள் திரண்டாலும் இந்தியா மட்டும் தனது நன்றி கடனுக்காக ரஷ்யா பின்னால் நிற்கிறது போருக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் மேலை நாடுகளின் பொருளாதார தடைகளிலிருந்து ரஷ்யாவை காப்பாற்றும் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்தியா ரஷ்யாவின் முதுகெலும்பான எரிபொருள் வர்த்தகத்தை தாங்கி பிடித்ததன் மூலம் ரஷ்ய பொருளாதாரம் சரியாக காப்பாற்றப்பட்டுள்ளது குறைந்த விலை என்று கூறப்பட்டாலும் அதிக மதிப்புடைய ரஷ்யாவின் சுத்திகரிக்கப்பட்ட பிரீமியர் வகை எண்ணெய் வகைகளை இந்தியா வாங்கியது இதனால் இந்தியாவின் எரிபொருள் பற்றாக்குறை தீர்ந்தாலும் ஒரு பக்கம் இந்தியாவின் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இது அளவு கடக்கக்கூடாது என்றும் பொருளாதார ஆலோசகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவுடன் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பல மடங்கு அதிகரித்துள்ளது அதே அளவுக்கு நமது ஏற்றுமதியும் அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் தாயாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்று பழமொழிக்கேற்ப இந்தியா எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவின் வீழ்ச்சியை காப்பாற்றப் போய் நாம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்துவிடக் கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் ரஷ்யாவுடன் இப்போது நாம் மேற்கொள்ளும் அதிக அளவிலான வர்த்தகத்தில் இனி அமெரிக்க டாலர் முறையில் பரிவர்த்தனை இருக்காது என்றும் ரூபிள் ரூபாய் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டது இதன் அடிப்படையில் இரு நாட்டு வங்கிகளும் ஆலோசனை செய்தன என்றாலும் இந்திய ரிசர்வ் வங்கி சில கட்டுப்பாடுகளுடன் இதற்கான அனுமதி அளித்தது என்றாலும் ரூபில் ரூபாய் வழியில் பல சிக்கல்கள் உள்ளதாக அறியப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவின் ரூபே அட்டைகள் இந்தியா உட்பட பல நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளது இதேபோல ரஷ்யாவும் தனது எம்ஐஆர் முறை அட்டைகளை பல உலக நாடுகளில் பயன்பாட்டில் வைத்திருக்கிறது ஆனால் மேலை நாடுகள் விதித்த தடையில் பல நாடுகளில் எம்ஐஆர் கட்டண முறைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மேலை நாடுகளின் விசா மற்றும் மாஸ்டர் கார்டுகளுக்கான மாற்றாக ரஷ்யாவின் எம்ஐஆர் முன்பு திகழ்ந்தது இப்போது பல நாடுகளில் எம்ஐஆர் பயனில் இல்லை இந்நிலையில் தன்னை தண்டித்த மேலை நாடுகளை பழிவாங்க ரஷ்யா மீண்டும் தனது ஆதரவு நாடுகளை எம்ஐஆர் கட்டண முறை அட்டைகளை ஏற்க வலியுறுத்துகிறது ரஷ்யாவின் துணை வெளியுறவு மந்திரி அலெக்சாண்டர் பாங்கின் இதற்கான பேச்சுக்களை நட்பு நாடுகளுடன் நடத்துவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அசர்பைசான் பஹ்ரைன் எகிப்து சீனா கியூபா மியான்மர் நைஜீரியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ரஷ்யாவின் இந்த விருப்பத்தை ஏற்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்தியா இதுவரை எம்ஐஆர் கட்டண முறை அட்டையை ஏற்பது குறித்து எதுவும் கூறவில்லை இந்நிலையில் ரஷ்யாவின் எம்ஐஆர் கட்டண முறையை இந்தியா ஏற்கக்கூடாது என்றும் உலகம் முழுவதும் நம் ரூபே அட்டைகள் விசா மற்றும் மாஸ்டர் கார்டுகளுக்கு அடுத்து உயர்ந்த வரவேற்பை பெற்று வருகின்றன மேலும் இந்தியா இரு துருவங்களுக்கும் அப்பால் ஒரு மூன்றாவது பொருளாதார வர்த்தக துருவமாக மாறி வருகிறது உலக நாடுகளால் இது ஏற்கப்படும் நிலையில் இந்தியா தனது ரூபே பாதையில் தான் செல்ல வேண்டும் ஏற்கனவே ரஷ்யா இந்திய புதிய வர்த்தகத்தில் இந்தியா வர்த்தக பற்றாக்குறையை சந்தித்துள்ள நிலையில் இனி ரஷ்யாவுடன் யுபிஐ மற்றும் ரூபே முறைகளில் பரிமாற்றம் செய்து கொள்வது குறித்து பேச வேண்டும் இது இந்திய நாணய மதிப்பை அதிகரிக்க செய்யும் என்றும் நிபுணர்கள் இந்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர் அதாவது ரஷ்யாவுடன் இணைந்து எவ்வளவு வேண்டுமென்றாலும் மோர்கடையுங்கள் இரு நாடுகளும் வெண்ணையால் நிறம்பட்டும் அதே சமயம் இந்திய பானை உட்பட எந்த பானையும் உடையாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றனர்